பாரதி பாஸ்கர் மேடம் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார். அவர்களுக்கு எப்பவுமே எங்களை எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கேலியும் கிண்டல் மாதிரி தெரியும். மதுரையிலிருந்து வந்திருக்கிறோம்னு ஒரு கேலியா சொன்னாங்க. அது வேற. ஆமா, என்ன இருக்கோ அதை வச்சுதான் மூட முடியும். அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? உங்களுக்கு தெரியுமா, சைனா பேப்பர்ல கூட அது வந்துச்சு. சீனாக்காரனுக்கே நாங்க இருக்கோம்னு காட்டியிருக்கோமா இல்லையா? இத பெரிய இதா வந்து இவங்க தெர்மோகோல போட்டீங்க, அதை போட்டீங்க. எப்பவோ ஒரு கிராமத்துல ஒரு அம்மா சொல்லிச்சான், கடைசி பசு வந்த பிறகுதான் சோத்துக்கு தண்ணி ஊத்த வேண்டும். முதல்ல சோறு வடிக்கிறதே இப்ப இல்ல. அப்படியே அரிசி வாங்கினாலும் அது அரிசியா பிளாஸ்டிக் அரிசியான்னு தெரியல. இனிமே அரிசி எல்லாம் நீங்க வாங்கி கொதிக்க, அது வெந்த பிறகு இப்படி உருட்டி செவத்துல எரியணும். செவத்துல ஒட்டி கிடிச்சு அப்படின்னாதான் அது நல்ல அரிசி. பந்து மாதிரி திரும்பி வந்துருச்சுன்னா பிளாஸ்டிக் அரிசி. நாடு கெட்டு கிடக்கு. முட்டை பிளாஸ்டிக், பாலை குடிக்கிறதா வேணாமா? பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா சொன்னதில் உங்களுக்கு எது நினைவில் இருக்கிறது? எதுவுமே நினைவில் இல்லாதனுமா அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. நாடு எப்படி போகுதுன்னே பார்க்காமலே நீங்க வாட்டுக்கு அம்மா சொன்னதில் எது நினைவில் இருக்கிறது? சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது, அணி அணியாக கிடக்கிறது, ஆர்ப்பரித்து கிடக்கிறது, ஆடி கிடக்கிறது. மறந்துடாதீங்க, ஆடி கிடக்கிறது. தேசம் போகிற போக்கை பற்றி எவரும் கேள்வி கேட்பதில்லை. 70 ஆண்டு சுதந்திரம் சுதந்திர புருஷர்களை அல்ல அடிமைகளை உருவாக்கி இருக்கிறது. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே நானே பாரதி. இப்ப சங்கு கொண்டு ஊத முடியாது, டெங்கு கொண்டு ஊதணும். பார்க்கிற இடமெல்லாம் டெங்கு. மருத்துவர் வந்து சொல்றாரு, வீடு சரியில்லை. ஐயா, நிலவேம்பு கஷாயத்தை வீட்டுக்கு வீடு கொடுங்க ஐயா. கொசுவை ஒழிக்க கூட திட்டம் போடாத அரசாங்கங்கள் இருக்கிற இந்த தேசத்தில் ஏழைகளை பார்த்து பேசாது. என்ன பேசுறீங்க பாரதி பாஸ்கர்? ஆயா சுட்ட தோசைதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு படத்துல சொன்னானா, இனிமே ஆயா சுட்ட தோசையை தான் நீங்க சாப்பிடணும். அதுக்கு தான் வரி கிடையாது. நீங்க ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா இந்த ஜிஎஸ்டியையும் ஒரு மெனு மாதிரியே போட்டிருக்கான ஐயா. அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இட்லிக்கு வரி, இட்லி மாவுக்கு கிடையாது. ஐயா, நீங்க எல்லாரும் இனி எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஐயா 2 கப் இட்லி மாவு மட்டும் கொடுங்க, அதுல சாம்பாரையும் சட்னியையும் குழச்சு கொடுங்க, போற போக்கில் இப்படி சாப்பிட்டுட்டு. அம்மா வந்து நல்லா பேசினாங்க, வீடுகளில் அறம் வளர்ப்போம். நல்ல செய்தி அது. அதை கொஞ்சம் கூட நான் குறைக்க விரும்பல. நானும் அறம் வளர்க்கணும்னு என்ன மாதிரி பல பேர் வீடு வாங்கினான். என்ன அவன் தெரியாதனமா 11 மாடி கட்டடத்துல ஒரு பிளாட் வாங்கிட்டான். அதுவும் மௌலி வாக்கத்துல வாங்கிட்டான். அதுக்காக பேங்க்ல கடன் வாங்கிட்டான். இப்ப அவன் வளர்க்க கனவு கண்ட அறம் தூசியாக போனது. ஆனால் வாங்கிய கடன் மட்டும் வக்கீல் நோட்டீஸாக வருகிறது. எப்படி அறம் வளர்ப்பீர்கள்? அந்த பேங்க் கிட்ட போய் அறத்தை பத்தி பேச முடியுமா சார்? தெரியாம கேக்குறேன், எப்பதான் இந்த மெடிக்கல் அட்மிஷன் நடக்கும்? இல்லைங்க, தெரியாம கேக்குறேன். வீடு சரியா தையா இருக்கு. பிள்ளைக்காக அவன் 195 மார்க் வாங்கியிருக்கான் ஐயா. அவனை கொண்டு போய் ஒரு பரீட்சை எழுத சொல்லி அதுலயும் அவன் தடுமாறி ஏதோ வாங்கிட்டான். ஐயே, இன்னைக்கு இது இங்க சொன்னா அங்க தூக்கி போடுறான், அங்க சொன்னா இங்க தூக்கி போறான். இவன் டாக்டருக்கு படிக்கும் முன்னாடி பேஷண்ட் மாதிரி அலையிறான் ஐயா அந்த பையன். இவனுக்கு என்னைக்கியா நீங்க அட்மிஷன் தர போறீங்க? அப்படிலாம் பழகிட்டாதான் நல்ல டாக்டரை உருவாக்கலாம். நிறைய பேசியிருக்கிறாரு டாக்டர் ஐயா. பகிர்தல் பங்கிட்டு கொள்ளுதல் வீடுகளில் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனே இருக்காது. உங்க வீட்டுல ஏசி ரூம் இருக்கிறதா? ரேஷன் கிடையாது. 8000 ரூபாய் சம்பளமா? ரேஷன் கிடையாது. நல்ல வேலை பாத்ரூம் இருக்கிறதா? ரேஷன் கிடையாது. சொல்லாம சிவகுமார் பாவம், அவர் வீட்டுல ரொம்ப சிரமப்படுறாரு. அவர் வந்து கிரைண்டர் வந்தது, மிக்சி வந்தது, சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்க, நிறைய வருத்தப்பட்டிருக்கிறார். இந்த பையன் வந்து டிவியில ஆபாசம் வந்த உடனே ஓடி வந்து இவர் கண்ணை மூடினானா. அவன் ரொம்ப புத்திசாலி, ஏன்னா அவன் ஏற்கனவே மொபைல் ஆப்ல அதை பார்த்துட்டான். பார்த்துட்டு நம்ம அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டகாலம் வரப்படாது.
நிறைய கஷ்டங்கள்ங்க. உண்மையை சொல்ல போனா ஒண்ணு வேண்டாம், காத்து வாங்க மெரினா பீச்சுக்கு போக முடியலையா? இப்ப போய் தெரியாதனமா மதுரையில இருந்து ஒரு 15 பேர் புளியோதரை கட்டிட்டு வந்தாங்க. போன வாரம் புளியோதரையோட வந்து மெட்ராஸ் பார்க்காத ஆளுங்க, ஏன்னா மதுரைக்காரங்களுக்கு அவ்வளவு விவரம் தெரியாதுமா. கொண்டாந்து 15 பேர் மொத்தமா பீச்சுக்கு ராத்திரி 7 மணிக்கு போகலான்னு போட்டு போயிருக்காங்க. போலீஸ்காரங்க நிறுத்திட்டாங்க, நீங்களெல்லாம் போராட்ட குழுவான் இருக்கான் சார், நாங்கெல்லாம் புளியோதர குழு சார். அவர் போலீஸ்கார், அதெல்லாம் முடியாது தெரு அப்படின்னு இருக்காரு. திறந்திருக்காரு அந்த புளியோதர நெடியில போலீஸ்காரர் மயங்கிட்டாரு. ஏன்னா எங்க ஊர் அவ்வளவு நெடிமா, அது ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு இடத்துக்கு நிக்க முடியல, சொல்ல நினைத்ததை சொல்ல முடியவில்லை. நாம வந்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு காலத்துல கல்யாணங்கள்லாம் கோயில்ல நடந்தது, அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல நடந்தது, அப்புறம் பயலுக்கு ரொம்ப புத்திசாலியான பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது, இன்னும் கொஞ்ச காலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல நடக்குமா பாத்தீங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய இடம் ஃப்ரீயா இருக்கான், அதெல்லாம் கல்யாண மண்டபம் ஆக்கிடுவோம்ன்றான். அப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் போக்குவரத்தாவே இருப்பாங்க, ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்துருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஜெயிலேயே நடத்திடுவான், ஏன்னா அங்க பல வசதிகள் இருக்குன்றாங்க. இதெல்லாம் சொன்னா சுகமா இருக்கலாம், இதுதான் சமூக நிலை. எதனால் பிரச்சனைகள் வருகிறது? சமூகத்திலிருந்து வந்த மாற்றங்களால், சமூகத்தில் வந்த மாற்றங்களால் வீடுகள் தடுமாறி நிற்கிறது. காட்டக்கூடாததையெல்லாம் காட்ட நினைக்கிற ஊடகங்கள் எல்லாவற்றையும் கேளிக்கையாகவும் வேடிக்கையாகவும் பார்த்து செல்பி எடுத்து வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் அனுப்புகிற சமூகம், சமூகத்துக்குன்னு ஒரு அறச்சீற்றம் வீட்டில் இருக்கிறத விட சமூகத்துக்கு வேணும். ஒரு காலத்துல தங்கம் கடத்தினா, வைரம் கடத்தினா, அப்புறம் போதைப் பொருள் கடத்தினா, இப்ப லேட்டஸ்ட் என்னன்னா எம்எல்ஏக்களை தான் கடத்துறாங்க. வடக்கே இருந்து தெக்க, தெக்கே இருந்து வடக்க, அப்படின்னா யோசிங்க. 70 ஆண்டு சுதந்திரம், இடையில் இன்னொரு சுதந்திரமும் வந்தது, ஜூன் 30 நள்ளிரவில். 2 சுதந்திரங்களை இந்தியா பார்த்திருக்கிறது. ஆனால் இதில் ஏதாவது கொஞ்சம் சமூகம், ஏழைகள், உழைப்பாளிகள், பாட்டாளிகள், நாதியற்றவர்களுக்கு போய் சேர்ந்ததா என்ற சிந்தனையை தயவு செய்து சுதந்திர திருநாளில் யோசித்து பாருங்கள். அதுதான் ஆரோக்கியமான இந்தியாவை வளர்க்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பெரியோர்களே, ரொம்ப அருமையா ரெண்டு கட்சிக்காரர்களுமே நல்ல செய்திகளை சொல்லியிருக்காங்க. இந்த பக்கமும் நியாயம் பேசப்பட்டிருக்கு, இந்த பக்கமும் நியாயம் பேசப்பட்டிருக்கு. சாக்ரடீஸ் பிளாட்டோவின் அரசியல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். அதுல ஜனநாயகம் அதனுடைய கடைசி காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற போது ரெண்டு செய்தி சொல்றான். ஒன்று, தகப்பன் தன் பிள்ளைக்கு பயப்படுவான், ஆசிரியன் தன் மாணவர்களுக்கு அஞ்சுவான். இது ரெண்டும் இப்போ இருக்குதா இல்லையா? முன்னாடி எல்லாம் சாப்பிடறோம்னா அப்பா வந்து இத்தனை மணிக்கு உட்கார்றாருன்னா பிள்ளைகள் வரிசையா உட்கார்ந்துடும், அம்மா வந்து சாப்பாடு வைக்கணும். இப்போ அவன் இஷ்டத்துக்கு வர்றான், அவன் டேபிளில் அவன் பாட்டுக்கு எடுக்கிறான், அதை எடுக்கிறான், ஃப்ரிட்ஜை திறக்கிறான், வெளியில் போகிறான், அதை வாங்குறான், இதை வாங்குறான், பர்ஸை திறக்கிறான், வீட்டுக்குள்ளே இருக்க ஜனங்கள் கத்துது டே 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 டேன்னு. அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, எப்படியும் தொலைதான் விடு. முன்னாடி ஆசிரியர் ஊருக்குள்ளே இருந்தார், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு அங்க சொல்லிக் கொடுக்கிறாங்களா? எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னு கேளுங்க. கீழ் வகுப்புகளை சிலது இருக்குது, ஒரு 5வது வரைக்கும் இருக்கு, அதுக்கு மேல போயாச்சு அப்படின்னா ஒழுக்கத்தை பத்தியும் கிடையாது, அறத்தை பத்தியும் கிடையாது, சமய விளக்கமும் கிடையாது, ஒன்றுமில்லையே. என்ன செய்வாமே, அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க? அவன் ரூமுக்குள்ள போறான், எதை வச்சு தடவுவான்னு சொல்ல முடியல. அவன் கையில ஒன்ன வாங்கி கொடுத்துட்டான், என்னங்க இரவு பகலாவ பேசுவாங்க, ராத்திரி தூங்க மாட்டேங்கிறான், தூக்கம் கிடையாது, அதை தடவிக்கிட்டே இருக்கான், என்னென்னமோ அதுல வருதுன்றான், இதுதான் சொல்ல முடியாதுன்றான். அதுல இப்ப புதுசா ஒன்னு சொல்லிட்டாங்க, ஆன்லைன் கேமா, அது புதுசா இப்ப வந்திருக்கிறான்றான். அந்த கேமுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவன் நம்ம கண்ட்ரோல், நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லையா? ஏ அப்பா வர்றாரானா? வர எப்போ வந்துக்கிட்டு இருக்காரு? உனக்கு பயம் இருக்கும், அவர்கிட்ட எனக்கு பயம் கிடையாது.
என்னங்க இந்த பயலை பெற்று பேர் வச்சு அவனுக்கு வேண்டிய சலுகை செஞ்சு அவனுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிடான்னு சொல்லி அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுற தகப்பன் யாவே பிரார்த்தனை பண்ணுறான் போய்